இலங்கை முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தன்னிச்சையாக முடிவுகளை எடுத்ததாலேயே பிரச்சினை எழுந்ததாக அதிபர் சிறிசேனா குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கை பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே உடன் அதிபர் சிறிசேனாவுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவர்களது கூட்டணி முறிந்தது ஆளும் கூட்டணி அரசில் ஏற்பட்ட புலவையடுத்து மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் முன்னாள் அதிபர் மகிந்தா ராஜபக்சே புதிய பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் இதனிடையே பெரும்பான்மையை நிரூபிக்க இலங்கை நாடாளுமன்ற அவசர கூட்டத்தை உடனடியாக கூட்டுமாறு ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக நீடிப்பார் என அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் கரு ஜெயசூர்யா நேற்று அதிரடியாக அறிவித்தார் இந்நிலையில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அதிபர் சிறிசேனா அரசு விவகாரத்தில் கூட்டமாக முடிவு செய்வதை ரணில் விக்ரமசிங்கே தவிர்த்து வந்ததாக தெரிவித்தார் கடந்த மூன்றரை ஆண்டுகளாக தமக்கும் ரணிலுக்கும் இடையே கொள்கை மோதல் இருந்து வந்ததாகவும் சிறிசேனா தெரிவித்தார் தம்மை கொலை செய்ய நடந்த சதியில் அமைச்சர் ஒருவருக்கும் தொடர்பு உள்ளதாகவும் சிறிசேனா தெரிவித்தார்